கேபிட்டல் தொலைக்காட்சி ஊடாக தெரிவிப்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். வாழ்த்துக்களை கூறுவது என்பது இன்று ஒரு சம்பிரதாய பூர்வமாக மாறிவிடுகிறது. அம்மா வெர்ச்சுவல் தாத்தா டிவியில் டிவியில் தாத்தா ஆயிரக்கணக்கான கடந்த முகநூலில் ஒரு 10 நாட்களுக்கு முதலே அந்த பிறந்த நாள் திகதியை மறைத்து விட்டேன். எத்தனை பேர் இதை நினைவில் வைத்திருந்து வாழ்த்துகிறார்கள் என்று எதிர்பார்த்தால் அதில் 95% வாழ்த்து தெரிவிக்க மறந்துவிட்டார்கள். இதிலிருந்து நாங்கள் தெரிந்து கொள்வது என்னென்றால் அநேகமான வாழ்த்து உள்ளத்தில் இருந்தும் வருவதில்லை. எங்களுடைய இளமை காலங்கள் நாள் தெரியாமலே பிறந்த நாள்கள் கடந்து விடுவது உண்டு. இனி நாங்கள் தைப்பொங்கல் வாழ்த்துக்களுக்கு வருவோம். உங்கள் பண்டிகையை ஏன் கொண்டாடுகிறோம் என்று தெரியாமலே பரிமாறிக்கொள்ளுகிறோம். எனவே உள்ளத்தில் இருந்து இந்த பண்டிகையினுடைய அர்த்தங்களை தெரிந்து நாங்கள் வாழ்த்துக்களை பரிமாற பழகிக்கொள்ள வருகிறோம். 2005 நான் ஒரு முகாமைத்துவ பயிற்சி நிலையில் தைப்பொங்கல் தினத்தாண்டு இருந்தேன். தனியொரு தமிழனாக அந்த பயிற்சி நிலையில் நான் கலந்து கொண்டிருப்பேன். அங்குள்ளவர்கள் என்னிடம் இன்றைய பண்டிகை பற்றிய அர்த்தம் விளக்கம் சொல்லும்படி கேட்டார்கள். உழவர்கள் விளைவு தந்த சூரியனுக்கு நன்றி செலுத்துகிற ஒரு திருநாளாகவும் ஏனையவர்கள் சோறு சாப்பிடுகிறவர்கள் உழவர்களுக்கும் சூரியனுக்கும் நன்றி செலுத்துகிற ஒரு திருநாளாக இருக்கின்ற மரபை நான் அவர்களிடம் விளக்கி கூறினேன். அதை கேள்வியுற்ற பயிற்சி நிலையை நடத்தி கொண்டிருந்த ஆஸ்திரேலியர் ஏனைய சமூகங்களைச் சேர்ந்த தமிழர் அல்லாத சமூகங்களைச் சேர்ந்தவர்கள் மிகவும் அதிசயத்தை சொல்லும் மரபை பாராட்டுகிறார்கள். திருவள்ளுவர் கூட அழகாக சொல்லியிருக்கிறார், உள்குண்டு வாழ்வாரே வாழ்வார் தொழுகுண்டு பின் செல்பவர். ஆகவே இந்த தைப்பொங்கல் பண்டிகை மிகவும் அர்த்தம் நிறைந்தது. அதனைத்து நாங்கள் அதனை கொண்டாடுவதில் நாங்கள் பெருமை அடைகிறோம். அடுத்ததாக எங்களுடைய உணர்ச்சி அல்லது உணவு பழக்க வழக்கத்தில் உதாரணத்துக்கு லட்சக்கணக்கிலே சம்பளம் எடுக்கிற வேலையிலே அல்லது வருமானம் கிடைக்கிற வேலையிலே இல்லாத அக்கறை விவசாயம் செய்யும் போது ஒரு மணி அரிசி நிலத்திலே சிந்தினால் துன்பப்படுகிற அளவுக்கு மனநிலையை மாற்றிவிடுகிறது. இதிலிருந்து நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால் விவசாயியினுடைய உழைப்பை நாங்கள் மதிக்க வேண்டும். அந்த வகையிலே தைப்பொங்கல் பண்டிகை தமிழர் திருநாளாக மிகவும் சிறந்த ஒரு உதாரணமாக விளங்குகிறது. தைப்பொங்கல் வாழ்த்துக்களை கேபிட்டல் டிவி ஊடாக உங்களுக்கு தெரிவிப்பதில் மீண்டும் அன்புடன் மிகவும்
மனுஷன்